பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் எண்பத்தாறாவது உரையாடல் இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியிலும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் ஒலிபரப்பப்பட்டது தாயைப் போல தாய்மொழிக்கும் முக்கியத்துவம் அளித்து மக்கள் உரையாட வேண்டும் என்று பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார் தாயும் தாய்மொழியும் இணைந்து வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்துகின்றன அமரத்துவம் கொண்டதாக மாற்றுகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பிரதமர் மாதந்தோறும் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார் பெற்ற தாய்க்கு முக்கியத்துவம் அளிப்பது போல தாய்மொழிக்கும் முக்கியத்துவம் அளித்து தாய்மொழியிலேயே மக்கள் உரையாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியாவில் பேசும் மொழிகள் பலவானாலும் அவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன என்றும் உணர்வுகளால் ஒன்றுபட்டுள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழ் மொழி உலகின் மிக தொன்மையான மொழி என்று குறிப்பிட்ட பிரதமர் ஒவ்வொரு இந்தியரும் இதனை பெருமிதம் பொங்க கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்திய நாட்டவர் நூற்றி இருபத்தோரு வகையான தாய்மொழிகளுடன் தொடர்புடையவர்கள் என பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் என்றார் அவர் மொழியின் பாரம்பரியத்தை காப்பதற்கு சூரினாமைச் சேர்ந்த சுர்ஜன் பரோகி என்பவர் தமது தாய்மொழி ஹிந்தியில் கவிதை வடித்து அந்நாட்டு தேசிய கவிகளில் ஒருவராக இடம்பெற்றுள்ளார் தாய்மொழிக்கு பெருமை சேர்த்த இவரை சூரினாம் நாட்டு மக்கள் அவர் பெயரால் அருங்காட்சியகம் உருவாக்கி பெருமைப்படுத்தியுள்ளனர் என்ற தகவலை பிரதமர் வெளியிட்டார் தாய்மொழிக்கான பிரத்யேக குணாதிசயங்களை புரிந்து கொண்டுதான் தேசிய கல்வி கொள்கையில் பிராந்திய மொழிகளில் கல்வி கற்பது தொடர்பாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் தொழிற்சார் படிப்புகளையும் பிராந்திய மொழிகளில் கற்பிக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அடுத்த மாதம் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட பிரதமர் நாட்டில் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதை விளக்கமாக உதாரணங்களுடன் எடுத்துரைத்தார் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் என்ற சமூக இயக்கத்தின் காரணமாக தேசத்தின் பாலின விகிதாச்சாரம் மேம்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் பெண் குழந்தைகளின் கல்வி இடையிலேயே தடைப்படும் விகிதம் குறைந்து வருகிறது என்றும் முத்தலாக் முறைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும் இந்த அனைத்து முயற்சிகள் மற்றும் திட்டங்களின் தலைமையை பெண்கள் ஏற்றுக்கொண்டதால்தான் அவை சாத்தியமாயின என்றும் பிரதமர் கூறினார் உலகில் லட்சக்கணக்கான மக்கள் ஆயுர்வேத மருத்துவத்தால் பயனடைந்து வருகிறார்கள் என்றும் இங்கிலாந்து நாட்டின் இளவரசர் சார்ஸ் ஆயுர்வேத மருத்துவத்தை பாராட்டுபவர்களில் ஒருவர் என்றும் அவர் இந்தியாவின் பல ஆயுர்வேத அமைப்புகளை பற்றி தெரிந்து வைத்துள்ளார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கென்யா முன்னாள் பிரதமர் ராய்லா ஒடிங்கா தனது செல்ல மகள் ரோஸ்மேரியின் இழந்துவிட்ட கண் பார்வையை கேரள ஆயுர்வேத சிகிச்சையால் திரும்பப் பெற்றதை குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் ஆயுர்வேத ஞானம் கென்யாவுக்கு கிடைக்க வேண்டும் என்று ராய்லா விரும்பியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் ஆயுஷ் அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு சிகிச்சை மற்றும் உடல் நலம் குறித்த பாரம்பரிய நடைமுறைகளை பிரபலப்படுத்தும் செயல்களுக்கு வலு கிடைத்திருக்கிறது என்றார் அவர் ஆயுர்வேத துறையிலும் பல புதிய ஸ்டார்ட் அப்புகள் வர தொடங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தூய்மை இந்தியா திட்டங்களில் மக்களின் பங்கெடுப்பு மற்றும் சமூக முயற்சிகள் காரணமாக பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்று பிரதமர் கூறினார் ஸ்ரீநகரில் மிஷன் ஜல்தல் இயக்கம் ஏரி குளங்களை சுத்தம் செய்து அவற்றின் பழைய உன்னத நிலைக்கு மீட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் நெகிழி கழிவுகளை அகற்றவும் குப்பைகளை நீக்கவும் இயக்கம் செயல்படுத்தப்பட்டதை குறிப்பிட்டார் இந்தியா தமது எழுபத்தைந்தாவது சுதந்திர ஆண்டு என்ற மகத்துவமான தருணத்தை கொண்டாடி வரும் நிலையில் தேசபக்தி பாடல்கள் வாயிலாக மக்களிடையே ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தலாம் என்று பிரதமர் கூறினார் தான்சானியா நாட்டில் கிலிபால் நீமா சகோதரிகள் இந்திய நாட்டு பாடல்களுக்கு உதடுகளின் ஒத்திசைவை ஏற்படுத்தி சமூக ஊடகத்தில் பிரபலப்படுத்தி இருப்பது போல இந்தியாவில் ஒரு மொழி குழந்தைகள் மற்றொரு மொழி பாடல்களை பாடலாம் என்றும் உதாரணமாக குஜராத்தி குழந்தைகள் தமிழ் பாடலை பாடலாம் கேரள குழந்தைகள் அசாமிய பாடலை பாடலாம் கன்னட குழந்தைகள் காஷ்மீர பாடலை பாடலாம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் படியான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட பிரதமர் குழந்தைகளிடத்தில் அறிவியல் உணர்வை வளர்க்க சின்ன சின்ன முயற்சிகளை தொடங்கலாம் என்று ஆலோசனை கூறினார் வீட்டில் பயன்படுத்தும் அன்றாட பொருட்கள் குறித்து அவற்றின் பின்னணியில் இருக்கும் அறிவியல் அதனை இயக்குவது எது போன்றவற்றை நாம் புரிய வைக்கலாம் என கூறி பல்வேறு உதாரணமான செயல்பாடுகளை பிரதமர் பட்டியலிட்டார் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட நாட்டின் விலைமதிப்பற்ற சிலைகள் இருநூறுக்கும் மேற்பட்டவை கடந்த ஏழு ஆண்டுகளில் வெற்றிகரமாக மீட்டு தாயகம் கொண்டுவரப்பட்டிருப்பதை பிரதமர் குறிப்பிட்டார் இது இந்தியா தொடர்பாக உலக அளவிலான கண்ணோட்டம் மாறி வருகிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக அவர் கூறினார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த அவலோகிதேஸ்வர் பத்மபாணி சிலை எழுநூறு ஆண்டுகள் பழமையான வேலூர் ஆஞ்சநேயர் திருவுருவச் சிலை போன்றவை மீட்கப்பட்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் திருவுருவச் சிலைகளை மீட்டு கொண்டு வருவது இந்திய அன்னையிடத்தில் நமக்குள்ள கடமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மார்ச் மாதம் பல பண்டிகைகள் திருவிழாக்கள் வர உள்ளன மகா சிவராத்திரிக்கு பின்னர் ஹோலி பண்டிகைக்கான தயாரிப்புகளில் அனைவரும் ஈடுபட தொடங்கிவிடுவர் என்று பிரதமர் கூறினார் பண்டிகைகளால் உறவுகளை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உறவுகள் குடும்பத்தோடு நின்றுவிடாமல் தேசிய பெரும் குடும்பம் என்ற அளவுக்கு விரிவடைய வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பண்டிகைகளை கொண்டாடும்போது போது ஓக்கல் ஃபார் லோக்கல் என்ற வகையில் உள்ளூர் பொருட்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பண்டிகை காலங்களில் தங்கள் வட்டாரத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை வாங்க வேண்டும் இதனால் வட்டார மக்கள் வாழ்க்கையிலும் வண்ணம் நிறைந்து உற்சாகம் பெருகும் என்றார் அவர் எனினும் எச்சரிக்கையை கடைப்பிடித்து திருவிழாக்களை கொண்டாடுமாறு மக்களை கேட்டுக்கொண்டு பிரதமர் தமது மன் கி பாத் உரையை நிறைவு செய்தார்